பகதாதுக்கு சென்ற முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலான் ரலியல்லாஹு அவர்கள் பகதாதுக்கு சென்ற நேரத்திலே அவர்களுடைய சொந்த மதஹபு ஒன்றாக இருந்தது. அங்கு போன நேரத்தில் அங்கிருந்தவர்களுடைய மதஹபு வேறொன்றாக இருந்தது. ஷாஃபி ஹனஃபி என்ற மதஹபிலே வேறுபாடு. அவர்கள் தனது மதஹபு அங்கே போதித்து குழப்பவில்லை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மதஹபுவாதிகளுடைய அமைப்பு பிரகாரமே தன்னை நடாத்தி கொண்டார்கள். இப்படி கிதாபுகளில் கிரந்தங்களில் ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தரிகத்துகளும் ஷரியத்துடைய அடிப்படையில் தான். தெரியாதனமாக யாராவது செய்யலாம், அறிவில்லாத காரணத்தினால் செய்யலாம். நாங்கள் தொலாட்டியும் எங்களுக்கு சேகநாயம் எல்லாம் செஞ்சுட்டா சரி. சிலவங்க சொல்ல என்ன, சில சேகநாயகத்தில் ஏச்சு கேட்கறதுக்கும் பாக்கியம் இருக்கும். சரி, ஏச்சு கேட்கறது பாக்கியம் என்று சொல்லலாம், பாக்கியம் என்று சொல்லலாம். நீ செஞ்ச வேலை எப்படிப்பட்டதுன்றதை பார்க்கணும். ஒருத்தர் பரலு தொழுகையே தொழல, இப்ப சேகநாயகம் ஏசினாரு. இப்ப அவர் சொல்லாரு சேகநாயகத்தில் ஏச்சு கேட்கறதுக்கும் பாக்கியம் ஈக்கணும். இது சரி வருமா? அன்புக்குரியவர்களே, பரலான தொழுகை மட்டுமல்ல, ஹராமானவைகளை எடுத்து நடக்கக்கூடாது. குடு, கஞ்சா, ஹெரோயின் இது போன்றவைகளை பாவிக்க கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாது. குர்ஆன் திலாவத்தில் இருக்க வேண்டும் என்பது எல்லாம் எங்களுடைய தரீக்கத்துடைய மஷாயிகுமார்கள் சொல்லி தந்த ஒழுக்கங்கள் தான். சஹாபாக்களுடைய காலத்தில் ஈமான் கொண்டு இஸ்லாத்தோடு இருந்தவர்கள் எதற்காக போய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து கொடுத்தார்கள்? நபியே நாயகமே, நாங்கள் இதை செய்ய மாட்டோம், இந்த பாவம் செய்ய மாட்டோம், இந்த குற்றம் செய்ய மாட்டோம் என்று உங்கள்கிட்ட எக்ரிமெண்ட் செய்கிறோம் என்று பையத்து எதற்காக செய்ய வேண்டும்? முஸ்லீமாக இருந்தால், மூமினாக இருந்தால் எதற்கு பையத்து? ஒருத்தர்கிட்ட சொன்னேன், முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி, அபுல் ஹசன் அலி ஷாதலி ரலியல்லாஹு போனவங்க சமுதாயத்தில் வந்து கொண்டு பொக்கெட்டை நிரப்பல, அவங்க பொக்கெட்டை நிரப்புறதுக்கு வரல, வயிற்று நிரப்புறதுக்கு வரல, அவங்கெல்லாம் சமூகத்துக்கு சேவை செஞ்சாங்க. பிரிந்து பிளவுபட்டிருந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி நீங்க எல்லாரும் என்ன ரெஸ்பெக்ட் பண்றீங்களா, நீங்க எல்லாரும் என்ன மதிக்கிறீங்களா, நான் சொல்ற பிரகாரம் ஒழுக்கமாக இருப்பேன், சத்திய பிரமாணம் செய்யுங்க என்று சொல்லி பையத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இவன் கேட்கிறான், அவர் என்னத்துக்கு அதை செய்யணும்? இவன் கேட்கிறான், அவர் என்னத்துக்கு அதை செய்யணும்? குர்ஆனுடைய ஹதீஸுடைய பயானை சொன்னா போதும். சரி, குர்ஆனுடைய ஹதீஸுடைய பயானை எங்க சொன்னா போதும்? அப்ப மிம்பர்ல மட்டும் சொல்லிட்டா போதும்? சிலவங்க ஜும்மாவுக்கு போற குதுபா முடிகிற டைம் ஆகி அப்ப எங்க படிக்கிற? இப்படியாவது ஒரு இஜ்திமா இல்லாட்டி இதை தெரியலுமா? அன்புக்குரியவர்களே, அப்படின்னா இதுவும் தேவல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, அதாவது ஷேகுமார்கள் பையத்துடைய அமைப்பை அறிமுகப்படுத்தியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் பையத்து இருந்தது, அதை அடிப்படையாக வைத்துத்தான். இப்ப முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி, அபுல் ஹசன் இஸ்ஹாக் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லோரும் மக்களை ஒருமுகப்படுத்தி ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி பையத்துடைய முறையை கையாண்டி மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். இது இஸ்லாத்தில் முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தி சமுதாயத்தில் நல்ல மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்தி ஏராளமானவர்கள் இஸ்லாத்திலே நுழைவதற்கு காரணமாக இருந்தது. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையின் கீழ் 5000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப தரீக்கத்து இஸ்லாம் அல்லையா? 5000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் தரீக்கத்து ஷரியத்து அல்லையா? ஆக அன்புக்குரியவர்களே, சந்தேகம் கொள்ளாதீர்கள். உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சந்தேகம் கொள்ள செய்யாதீர்கள். இந்த இஸ்லாம் இலங்கைக்கு மட்டுமல்ல, இந்தோனேசியா, மொரோக்கா இது போன்ற எத்தனையோ பகுதிகளுக்கு, ஜோர்தான் போன்ற ஏராளமான பகுதிகளில் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆரம்ப வரலாறை எடுத்து பார்த்தால் தரீக்கத்துடைய மஷாயிகுமார்கள் செய்த பணிகள் தான் காரணமாக இருக்கிறது. கிதாபுகளில் ஆதாரம் இருக்கிறது, கிதாபுகளில் ஆதாரம் இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவில் கூட இஸ்லாம் பரவறதுக்கு காரணமாக இருந்தது தரீக்கத்துடைய மஷாயிகுமார்கள். அங்கு இங்கெல்லாம் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எங்கட இலங்கை திருநாட்டுக்கு இஸ்லாம் வருவதற்கு காரணமே தரீக்கத்துடைய மஷாயிகுமார்கள். இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல, சிரியாவிலிருந்தும் வந்தாங்க, ஹலரமௌத்திலிருந்தும் வந்தாங்க, மக்காவிலிருந்தும் வந்தாங்க. சாதுலியா தரீக்கத்துடைய ஹெட் ஆஃபீஸ் மக்கா முகர்ரமாவில் இருக்குது, மக்காவிலிருந்து வந்தாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, எனக்காக தரப்பட்ட நேரம் முடிவடைந்திருக்கிறது. எனவே தாழ்மையாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், தரீக்கத்து என்று சொல்கிறது ஷரியத்தில் உள்ளதுதான், அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தோடு தரீக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் ஷாதலியா, அவர் காதிரியா, அவர் நக்சபந்தியா என்று அவர்கள் விரோதம் பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் அல்லாஹ்வை போய் அடைவதற்கு பக்குவமான பேருதான முறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தரீக்காக்கள் என்ற வகையிலும் நாங்கள் ஒன்று சேருவோமாக. சாதலியா தரீக்கா மகாநாடு உம்முசாவியாவிலே நடைபெறுகிறது. இலங்கை திருநாட்டில் உள்ள சகல தரீக்காக்களுடைய மகாநாடும் ஏதாவது ஒரு இடத்தில் இன்ஷா அல்லாஹ் நடக்கட்டும். எனவே தரீக்காக்களுடைய மகாநாடு
என்று சொல்லியும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய ஓர்மையை வெளிக்காட்டி மஷாயிக்குமார்கள் நாதாக்கள் இமாம்கள் இஸ்லாத்தை காத்து தந்த பிரகாரம் நாமும் காத்து பெருமை அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே அருள் அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல்கள் செய்வதோடு நபிமார்கள் நாதாக்களை உள்ளால் உள்ளபடி உண்மையாகவே அன்பு வைத்தவர்களாக இருக்கும் நிலைமையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நிரப்பமாக சொல்லிக்கொண்டு மௌத்தாகக்கூடிய ஹுஸ்னுல் காத்திமாவை எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் யா அல்லாஹ் நீ நசீபாக்கு وآياك وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.